Hello friends, welcome to Secret of Health and Beauty. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மங்கு ப்ராப்ளத்தை நமக்கு உடம்பல எங்க மங்கு இருந்தாலும் அந்த மங்கு ப்ராப்ளத்தை சரி பண்ணி நம்ம ஆயுசுக்கு மினிமல் அந்த ப்ராப்ளம் ஏற்படாம தடுக்கறதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு முழுசாக தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இதில் நான் என்ன பொருள் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும். இதை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுறக்கூடிய எத்தனை நாளில் அந்த மங்கு ப்ராப்ளம் சரியாகும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்களை போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம மங்குவை, அதாவது நம்ம உடம்புல ஸ்கின்ல கழுத்து பகுதி இந்த மணிக்கு இடத்துல ஏற்படக்கூடிய அந்த மங்குவை சரி பண்ணி தரக்கான ஒரு அருமையான ஒரு ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெமெடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அந்த மங்கு மேலே நீங்கள் வைக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மங்குவை நிரந்தரமாக நீக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதில் நான் சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நேச்சுரலாக நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம மங்குவை விரட்டுறக்கான அந்த ரெமெடி வந்து பார்க்க போகிறோம். இப்போ அதுக்காண்டி நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, அரிசி மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசி மாவை நம்ம மங்கு மேலே வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வலி இல்லாமல் அந்த மங்குவை நீக்கி நமக்கு இனிமேல் அந்த இடத்துல மங்கு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் இந்த அரிசி மாவு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா அரிசியை பார்த்தீங்கன்னா, நீ எந்த அரிசி யூஸ் பண்ணாலும் அதை நல்லா தண்ணியில் ஊற போட்டுட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசி மாவை நம்ம அந்த மங்கு இருக்கிற இடத்துலையோ நம்ம ஸ்கின்லேயோ நம்ம அப்ளை பண்ணுறப்ப ஸ்கின்ல அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கு இந்த அரிசி மாவு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மங்கு கூவை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்னும் இது கூட நம்ம பொருட்கள் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நமக்கு அந்த மங்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த அரிசி மாவு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெமெடியில் நான் ஃபஸ்ட்டு பொருளாக அரிசி மாவு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நான் இது கூட எடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, ஆலுவேரா தான். இல்லை எங்கள் தோட்டத்துலேருந்து கொஞ்சமாக ஒரு குட்டியான பீஸ் மட்டும் நான் ஆலுவேரா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆலுவேராவை நம்ம அந்த இடத்துல அப்ளை பண்ணுற மங்கு இருக்கிற இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு மங்குவை விரட்டி இனிமேல் அந்த இடத்துல மங்கு ஏற்படாமல் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் வலி இல்லாமல் இது பண்ணுறதுக்கும் இந்த ஆலுவேரா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆலுவேரா பார்த்திங்கன்னா பொதுவாகவே குளிர்ச்சித்தன்மை வாய்ந்தது, நமக்கு அந்த இடத்துல வலியை நீக்கி நல்லா குளிர்ச்சியாக மாற்றி கொடுக்கறதுக்கும் இந்த ஆலுவேரா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட நான் எடுக்கக்கூடிய வேற ஒண்ணுமே இல்லை, நல்லா வீட்டில் கட்டியாக உர ஊற்றி வச்சிருக்கக்கூடிய அந்த தயிரை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த தயிரை நம்ம தயிரும் பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சித்தன்மை வாய்ந்தது தான், அதை நம்ம அந்த ஆலுவேரா கூட சேர்த்து நம்ம வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நமக்கு அந்த மங்கு ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வீட்டில் இந்த மணிக்கு கட்டியாக உர ஊற்றி வச்சுக்கக்கூடிய அந்த தயிரையை யூஸ் பண்ணுங்கள். பேக்கெட் தயிர் வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நமக்கு வந்து ஸ்கின்ல எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணாலும் நமக்கு வந்து ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்குறது நம்ம வீட்டில் நம்ம கைப்பட உர ஊற்றி வச்சுக்கக்கூடிய அந்த தயிர் தான் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மூணு பொருட்கள் தான், இது கூட இன்னும் ரெண்டு விதமான பொருட்கள் சேர்க்கணும், அது என்னங்கிறத நம்ம கன்ஃபியூஷனாக பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஆலுவேரா வந்து நல்லா ஒரு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். ஒரு ஆளுக்கு வந்து இந்த ஆலுவேரா பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த முள் பகுதி கட் பண்ணணும் அவசியம் இல்லை, இது எல்லாமே தான் நமக்கு அந்த மங்குவை சரி பண்ணி கொடுக்கறது கரெக்டாக இருக்கும், இந்த அளவுக்கு போதும். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா நான் ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டேன், அதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த ஆலுவேராவோட அந்த பீசஸை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தயிர் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரையும் நல்லா தாராளமாக சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அப்படியே நான் ஒரு பைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா நானும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக
இங்கே பாருங்களேன், நல்லா நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த ஆலோவேராவையும் தயிரையும் சேர்த்து இப்போ அதை நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த அரிசி மாவு கூட அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு நான் அரிசி மாவையும் எடுத்து வச்சுருந்தேன். அப்படியே அது கூட நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். தயிரையும் ஆலோவேராவோட அந்த பேஸ்ட்டையும் அப்படியே சேர்த்துட்டு நல்லா அது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மணிக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வர மணிக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த மங்குவை விரட்டுறதுக்கு இந்த ரெமெடி வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அருமையான பக்குவத்தில் நான் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இது கூட சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை, சுக்குப்பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுக்குப்பொடியை நம்ம இது கூட சேர்த்து நம்ம வந்து இந்த மங்கு இருக்கிற இடத்துல நம்மளுக்கு அப்ளை பண்ணுறப்ப இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இதை ரிமூவ் பண்ணி நமக்கு வலி இல்லாமல் ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த சுக்குப்பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சுக்குப்பொடி பார்த்திங்கன்னா அஜீரண கோளாறு, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நீங்கள் ஒரிஜினல் சுக்கு கிடச்சிச்சுன்னா அதையும் நம்ம அந்த ஆலிவராவையும் தயிரையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்தோம் இல்லையா, அதே மணிக்கு சுக்குவையும் நீங்கள் அடிச்சுக்கலாம். எனக்கு வந்து கிடைக்காதனால நான் நாட்டு மருந்து கடையில் சுக்குப்பொடி பாக்கெட் வந்து வாங்கினால அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1/4 டீஸ்பூனில் தான் ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் சுக்கு எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு மட்டும் சுக்குவை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்களேன், நான் இந்த அளவுக்கு மட்டும் பொடினா இந்த அளவுக்கு, சுக்குனா இந்த அளவுக்கு மட்டும்தான் எடுக்கணும். இப்போ எடுத்துட்டு நல்லா அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துக்கலாம். இல்லைன்னா சுக்கு பொடியும் நல்லா இது கூட நமக்கு ஒரு அருமையான பதத்துக்கு மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம இது கூட சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது, ஆலிவ் ஆயில் தான். இந்த ஆலிவ் ஆயிலை நம்ம இது கூட சேர்த்து நம்ம அந்த மங்கு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுறப்ப மங்குவை விரட்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அந்த மங்கு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் அந்த இடத்துல ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கும் இந்த ஆலிவ் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஷேக் அவுட் பண்ணி இந்த மணிக்கு ஷேக் அவுட் பண்ணிங்கனாலே இந்த மணிக்கு விழுகும். தான் பார்த்திங்கன்னா நான் க்ளோஸ்அப்பில் கூட காட்டுறேன், இந்த மணிக்கு சொட்டு சொட்டாக விழுகும். இதில் நல்லா 1/4 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் எடுக்கக்கூடாது, 1/4 டீஸ்பூன் மட்டும் இந்த மணிக்கு எடுத்து அதையும் நம்ம நல்லா இந்த மணிக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு அந்த மங்கு விரட்டுறதுக்கான அந்த அருமையான ஒரு ரெமெடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு அருமையாக நமக்கு ரெமெடி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு. இதை என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா மங்கு இருக்கிற இடத்துல நம்ம அப்ளை பண்ணிட்டப்ப கண்டிப்பாக அந்த மங்கு இனிமேல் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து ஒரு 2 டேஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி அப்ளை பண்ணணும், என் ஹேண்டில் இப்படி இந்த மணிக்கு எடுத்து உங்கள் கைட்டையே இப்படி தொட்டு தொட்டு மங்கு இருக்கிற இடத்துல இந்த மணிக்கு ஒவ்வொரு தான் கழுத்து பகுதி கைப்பகுதி எங்கே இருந்தாலும் நல்லா அந்த மணிக்கு கட்டியாக வைக்கணும். சும்மா அப்படியே லைட்டாக வச்சுட்டு எடுத்துடாதீங்க. இந்த மணிக்கு நல்லா எல்லா இடத்துலையும் இந்த மணிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மங்குவை விரட்டுறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சொன்ன மணி பக்குவத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நான் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த மங்கு இருக்கிற இடத்துல கண்டிப்பாக அந்த மங்குவை விரட்டி உங்களோட ஆயுசுக்கும் உங்களுக்கு அந்த மங்கு உங்கள் உடம்புல ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.